ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சட்டன சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்டண சமையல் சேனலோட சீக்ரெட் தாங்க அது என்ன சீக்ரெட் இது ஜஸ்ட் குக்கிங் சேனல் அவ்வளோதானே அப்படின்னு கேட்குறீங்களா கரெக்டுங்க இது குக்கிங் சேனல் தான் ஆனால் குக்கிங் மட்டும் கிடையாது நம்ம லைஃப்பில் வாழ போகிற நாட்களில் எவ்வளோ நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே நாம் சாப்பிட்ற சாப்பாடு தாங்க அந்த சாப்பாடை சமைக்கிற நாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் இல்லையா சமையலில் என்னென்ன சேர்த்தா எவ்வளோ சத்து கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம சமைத்தோம் அப்படின்னா அதில் பலனே கிடையாதுங்க ஸோ இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான முக்கிய ரீசனே அதுதான் நம்ம சமைக்கிறோம் சாப்பிட்றோம் ஆனால் அது ஆரோக்கியமானதாக இருக்கா ஒரு கேள்வி வருது இல்லையா எல்லாருக்குமே நம்ம எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் வயிறு பசிக்கிற நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படி சாப்பிட்றவங்க தாங்க உண்மையான கோடீஸ்வரங்க ஈவன் என்னையே எடுத்துக்கோங்க நம்ம ஆஃபீஸ் போகிறோம் ஏதாவது ஒரு முக்கியமான வேலை வருது கிளைண்ட் கால் இருக்கலாம் மீட்டிங் இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க சுய தொழில் செய்கிறவங்க எத்தனை பேரை எடுத்துக்கோங்க நம்ம பசிக்கிற நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்றோமா கிடையாது ஏன்னா நம்ம லைஃப் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு நமக்கு ஒர்க் ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்மளோட வேலைகளுக்கு அப்புறம் தான் நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம பார்க்குறோமே தவிர நம்ம ஹெல்த்து தான் ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்து தான் நான் இந்த வேலையே பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்பவே கம்மியான பேர் தாங்க இந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷரில் இருந்துட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்து சமைக்கும்போது எதாவது ஒன்று சமைச்சிட்டு நம்ம போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க மாட்டோமா அப்படின்னு தான் தோணும் இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் இல்லைனா இன்ஸ்டன்ட் ஃபுட் எது நமக்கு கிடைக்கிதோ ஆரோக்கியம் இல்லாததை கண்டிப்பாக நம்ம தேடி போவோம் ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஹெல்த்தை டைமுக்கு சாப்பிடாமல் நம்ம வீணடிச்சிட்ரும் ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் ஹெல்த்தையும் இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட் ஜங்க் ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறையா கலந்த ஃபுட் இந்த மாதிரி சாப்பிட்டு நம்மளோட ஆரோக்கியத்தை வீணடிச்சிட்ரும் நம்ம லைஃப்பில் எதுக்கு டைம் இருக்கோ இல்லையோங்க நம்ம ஹெல்த் நம்ம ஃபேமிலி நம்ம பசங்க ஹெல்த் எல்லாருக்கும் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கணும் ரொம்ப வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும் அதுலேயே நிச்சயமாக நம்மளால் ஹெல்தியான ஃபுட் சமைக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் இந்த சட்டணு சமையல் சேனலில் நான் சொல்கிற டிஷ்ஷஸ் உங்களால் ரொம்பவே குவிக்காக ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கிற சிம்பிள் க்ராசரி ஐட்டம்ஸ் ரொம்ப இதுக்காக நீங்கள் போய் வெளியில் போய் வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கிற சிம்பிளான மளிகை சாமானை வச்சே கண்டிப்பாக உங்களால் ஆரோக்கியமான முறையில் சமைச்சு சாப்பிட முடியும் நான் இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க நம்ம பசங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து நிறைய அட்வான்ஸ் ஆகிட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு எக் உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பிரெட் சாப்பிட்ணும்னா நம்ம அப்போல்லாம் வந்து ஒரு ஜாம் இல்லை சாஸ் அது இருந்தாலே ரொம்ப ஒரு சந்தோஷமாக நம்ம அதை சாப்பிடுவோம் ஆனால் இப்போ இருக்க பசங்க அப்படிதான் சாப்பிட்றாங்களா இல்லை ஃபஸ்ட்டு சாக்கோ சிரப் இருக்கா நியூட்டெல்லா இருக்கா பீனட் பட்டர் இருக்கா ஜாமா சாஸா அதை டோஸ்ட் பண்ணியிருக்கியா ஆயிரத்தெட்டு கேள்விகள் ஆயிரத்தெட்டு சாய்ஸ் இருக்குது அவங்களுக்கு ஏன்னா நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு காமிக்கிறாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படின்னாலே நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு டம்ளர் பால் ஒரு பிஸ்கட் காமிக்கிறாங்க ஒரு இது பிரெட் ஸ்லைஸ் காமிக்கிறாங்க ஒரு இன்ஸ்டன்ட் ஜூஸ் காமிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்களோட மனசில் அதுதான் ஆழமாக பற பதிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடாதீங்கன்னு நீங்கள் குழந்தைங்க கிட்டே சொல்லி பாருங்கள் அது நடக்குமா கண்டிப்பாக நடக்காது ஆனால் அதே ஃபுட்டை ஆரோக்கியமான முறையில் நம்மளே வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அது ஒரு ரொம்ப நேரம்லாம் வேணாங்க நீங்கள் கேட்பீங்க என்னம்மா வீட்டில் இருக்கவங்க அதெல்லாம் சமைக்கலாம் நான் ஆஃபீஸ் போகிறேன் என்னால் எப்படி பண்ண முடியும் அதுக்கு தாங்க உதாரணத்துக்கு நான் அந்த பீனட் பட்டர் போட்டிருந்தேன் அது நான் மிஞ்சி போன ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் நான் அவ்வளோ நேரம் தான் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அதை கண்டிப்பாக நான் ரெண்டு வாரத்துக்கு என்னால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் ஃப்ரிட்ஜில் ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலே போதும் நம்ம பசங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு நம்மளால் கொடுக்க முடியும் நாம் இதெல்லாம் செய்யாததுக்கு காரணம் வந்து ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒன்று அது எப்படி செய்யணும்னு தெரியாது ரெண்டாவது அது செய்கிறதுக்கான நேரம் இருக்காது எப்படி செய்யணும்னு தெரியலையா சட்டன் சமையல் சேனல் பாருங்கள் கண்டிப்பாக தெரியும் எவ்வளோ நேரம் ஆகுங்கிறதுனால நம்ம செய்யாமல் இருக்கோமா அதுவும் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் செய்கிற மாதிரி எல்லா வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணுறேன் இதெல்லாம் என்னோட சேனல் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அதுவும் ஒரு ரீசன் என்னோட சேனல் ப்ரொமோட் பண்ணாதானே நான் அதில் போடுற வீடியோஸ் பார்ப்பீங்க அப்போ தானே நீங்கள் ஹெல்தியான சமையல் சமைச்சு சாப்பிடுவீங்க அப்போ நாங்கள் சாப்பிட்றதெல்லாம் ஹெல்தியே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்களா நிச்சயமாக அப்படி சொல்ல வரலங்க நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஹெல்தி தான் ஆனால் நமக்கு நேரம் இல்லாதனால நம்ம சம்டைம்ஸ் ஜங்க் ஃபுட்டை தேடி போகிறோம் பார்த்தீங்களா அதை நிச்சயமாக நம்மளால் குறச்சிக்க முடியும் ஆஃபீஸ்க்கு நேரமாக காலையில் சமைக்க முடியலைன்னு சொல்லி நம்ம போய் ரெஸ்டாரண்ட்ஸில் வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அதை நிச்சயமாக நம்மளால் குறச்சிக்க முடியும் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா முதல்ல நம்ம வெளியில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் முன்னாடி எடுத்துக்கோங்க நம்மளாம் வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ரிஸ்க் லெவல் எவ்வளோ தெரியுமா இருக்கும் மிஞ்சி போனால் டெய்லி சாக்லேட் சாப்பிட்றோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோன்னா பல் சொத்தியாகும் அப்படி இல்லை நம்ம வெளியில் வாங்குகிற வேறு ஏதாவது எண்ணெய் பலகாரம் இல்லை எந்த ஃபுட் ஆகட்டும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மிஞ்சி போனால் டேரியா இல்லைன்னா வாமிட்டிங் இல்லை ஃபுட் பாய்சன் இதுதான் நம்மளோட லெவல் ஆஃப் ரிஸ்க் இருந்தது ஆனால் இப்போது நம்ம பசங்க இருக்க இந்த காலத்தில் லெவல் ஆஃப் ரிஸ்க் என்ன இருக்குது தெரியுமாங்க ஒரு டாக்டர் இது வந்து வாட்ஸ்அப்பில் வந்தது தான் அந்த டாக்டர் வந்து ஃபுல்லாக வீடியோ இது ரெக்கார்ட் பண்ணி தான் பேசுகிறாங்க ஒரு தேர்ட்டின் இயர்ஸ் ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணு டெய்லி மதியம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு போகிறப்ப ரெண்டு வேலையும் இந்த ஃபைவ் ருப்பீஸ்க்கு ஸ்நாக்ஸ் பேக்கெட்ஸில் விற்கிது பார்த்திங்களா நம்ம கடையில் போனோம் நம்ம தெருவில் இருக்கிற பொட்டி கடைக்கு போனீங்கன்னா பேரே தெரியாத எத்தனையோ பேக்கெட்ஸ் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பேக்கெட்டு அந்த பொண்ணு வந்து மதியம் ஃபுட்டுக்காக தொட்டுக்கிறதுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இருந்து வீட்டுக்கு போகிற அந்த டைமில் சாப்பிட்றதுக்குன்னு டெய்லி சாப்பிட்ருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்ததில்ல அந்த பொண்ணுக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்குது நம்புவீங்களா ஒரு பதிமூணு வயசு பொண்ணு நம்ம பேர் தெரியாத நமக்கு பிராண்ட் இல்லாத இல்லை பிராண்டட் எது வேணாலும் அந்த பொண்ணு வாங்கி சாப்பிட்ருக்கலாம் ஸோ ஒரு பதிமூணு வயசு பொண்ணுக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கான காரணம் என்ன அதிக அளவு உப்பு நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கக்கூடிய உப்போட அளவை விட பல மடங்கு அந்த பாக்கெட்கள் இருக்கிறதில் போட்டிருக்காங்க நம்ம நினைப்போம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ண மாட்டோமா நம்ம குழந்தைக்கு அப்படின்னு ஆனால் அது இல்லைங்க அஞ்சு ரூபாய் இங்கே விஷயம் கிடையாது அதுக்குள்ளே இருக்கிற அந்த பேக்கெட்டில் இருக்கு அவங்க போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அவங்க சேர்த்திருக்கிறது எல்லாமே நம்ம குழந்தைங்களோட உடம்புக்கு ரொம்பவே வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்மளே வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த குழ இதுவே அந்த குழந்தை அங்கேருந்து வரப்போ அவங்க அம்மா கடலை உருண்டை நிலக்கடலை உருண்டை இல்லை பொட்டுக்கடலை உருண்டன்னு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா வரும்போது அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டே வந்திருந்தேன் இந்த மாதிரி ஹெல்த் ஸ்பாயில் ஆயிருக்குமா இதுதான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்ம காதில் கேட்குறத நம்ம ஏன் மாற்றிக்க கூடாது நம்மளால் கண்டிப்பாக அது முடியும் அதுவும் குறைஞ்ச நேரத்தில் முடியும் ரொம்ப நேரம் செலவிச்சு தான் நம்ம அதெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாதுங்க முந்திலாம் அம்மிக்கல் ஆட்டாங்களுன்னு வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நமக்கு மிக்ஸி இருக்குது கிரைண்டர் இருக்குது எல்லாமே இருக்குது நம்ம டெக்னாலஜி ரொம்ப முன்னேறிட்டே இருக்குது நம்மளால் எதையுமே சட்டுன்னு எல்லாமே செய்ய முடியுங்க ஸோ இந்த சட்டனு சமையல் நான் ஆரம்பித்ததுக்கான ரீசன் சீக்ரெட் மிஷன் எது வேணாலும் எடுத்துக்கோங்க ஆனால் இதுதான் அதோட காரணம் நம்மளால் குறைந்த நேரத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையை ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு கண்டிப்பாக இருக்க முடியும் ரொம்பவே லென்த்தாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரோட ஆதரவோடு நான் கண்டினியூ பண்ணுறேன் நிறைய டிஷ்ஷஸ் இதே மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறேன் நம்ம குடும்பத்தை மட்டும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நம்ம பொறுப்பு இல்லைங்க நம்ம அடுத்த தலைமுறையும் சேர்த்தி தான் ரொம்ப நன்றி தேங்க்யூ